அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சி குழு சார்பாக வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பகுபத உறுப்பு இலக்கணம் இது வரைக்கும் பகுபத உறுப்பு இலக்கணம் இது வரைக்கும் நான் எடுத்தது இல்லை இன்றைக்கி தான் முதல் முதலாக பகுபத உறுப்பு இலக்கணத்தை வீடியோவை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளவு ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு புரியுதுன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா பகுபத உறுப்பு இலக்கணம் வந்து சில பேர் கஷ்டம்னு நினைப்பாங்க இதில் கஷ்டத்துக்கு ஒன்றுமே இல்லை பிரிக்க தெரிஞ்சால் போதும் எதுக்கப்புறம் எது வருது அப்படிங்கிறது நம்ம நினைச்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ போற்றி வருது கொஸ்டின் நம்பர் ஒன்றை பாருங்கள் போற்றி இது எப்படி பிரிக்கலாம்னா போற்று கூட்டல் இ பிரித்தது சரியாக பிரித்து மொதல் பிரித்தல் மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம் எழுத்து வந்திருக்கு ரூ வந்திருக்கு இங்கே என்னென்ன வந்திருக்கு உயிரெழுத்து தந்திருக்கு அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சோம் பிரித்து பார்க்கணும் இது பிரிங்க இற்று கூட்டல் ஊ உங்கள் உயிர் வந்தனால அந்த ஊ ஓடி போயிடும் அப்போ இற்று கூட்டல் ஈ என்னது டி வந்துருச்சு அப்போ பிரிச்சது சாரி பகுபத்து ஒரு படத்தில் இது தான் அந்த அளவுக்கு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை இருந்தாலும் நீங்கள் பிரித்தது சரியாங்கிறது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் பகுபத உறுப்பின இலக்கணத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரெண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பகுதி விகுதி கண்டிப்பாக இருக்கும் பகுதி விகுதி கண்டிப்பாக இருக்கும் முதல்ல வரக்கூடிய அந்த பகுதியானது பெரும்பாலும் ஏவலாகவே இருக்கும் ஏவலாம் என்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வழியிலேயே சொல்லியிருக்கேன் படி தூங்கு எழுந்துரு வா போ உட்காரு சாப்பிடு இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஏவல் தான் சரிங்களா இது பெரும்பாலும் பகுதி ஏவலாகவே வரும் இது மறந்துடக்கூடாது சரிங்களா ரைட்டு இப்போ போட்டுங்கிறது என்னது பகுதி ஈங்கிறது என்னது விகுதி தான் ஈங்கிறது விகுதியை வச்சுக்கோங்க சரிங்களா வினையச்ச விகுதின்னு எழுதியாச்சு பகுபத உறுப்பிலக்கணத்தில் இந்த வினையச்ச விகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா இ உ இந்த ரெண்டு எழுத்து தான் என்னது வினையச்ச விகுதி அப்போ இங்கே ஈயோ ஊவோ வந்துச்சுன்னா வினையச்சோன்னு சேர்த்து நீங்கள் எழுத வேண்டியது சரிங்களா அப்போ வினையச்ச விகுதி ஓகேவா அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் எய்து வேர் இது எப்படி பிரிக்கலாம் இப்போ இதில் வந்து ஏவல என்ன சொல்லலாம் இந்த வார்த்தையில் எய்து எய்னு சொல்லலாமா சொல்ல முடியாது எய்து சரிங்களா எய்து எய்து கூட்டல் இந்த வா இருக்கியா இருக்குது பார்த்தீங்களா இந்த வேலத்தை பிரிங்க யூ கூட்டல் ஆ வா அந்த இருரை லாஸ்ட்டாக எழுதிக்கோங்க இது எப்படி பிரிக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம் இப்போ எய்து அப்படிங்கிறது பகுதி அடுத்து என்ன எழுத்து இருக்கு இந்த வா எழுத்து இருக்கு இந்த வா எப்படி சரிங்களா யூ கூட்டல் ஆ வா எய்து வர் சாரி இதுல ஆ வரணுண்ணே நான் வார் போட்டேன் ஆறு தான் வரணும் எய்து வெர் எய்து நான் ஆர்னு நினச்சிட்டேன் வா வா தான் வரும் அப்போ எய்து கூட்டல் யூ கூட்டலா என்னது வ அந்த இரு அப்படி எழுதிக்கோங்க இப்போ முதல்ல என்ன சொன்னேன் இது பகுதி லாஸ்ட்டில் உள்ளது விகுதி முடிஞ்சு போச்சு அதை அப்படியே வச்சுக்கோங்க இடையில் இந்த இவ்வு இருக்குது பார்த்திங்களா இதுதான் எதிர்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை என்னதுன்னு கேட்டிங்கன்னா இப்பு இவ்வு இது ரெண்டும் தான் எதிர்கால இடைநிலை எழுத்துக்கள் ஸோ இந்த எதிர்கால எழுத்துக்கள் என்ன கேட்டிங்கன்னா இப்போ இவ்வு அப்போ இவ்வுங்கிற என்னது எதிர்கால இடைநிலை இடைநிலை வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை எதிர்மறை இடைநிலை அப்படின்ட்டு ஒரு நாலு வகையாக வரும் பகுபத உறுப்பு இலக்கணத்தில் சரிங்களா இந்த இடத்துல இவ்வுங்கிறது வந்து எதிர்கால இடைநிலை சரிங்களா ஆருங்கிறது என்னது விகுதி தான் ஆனால் என்ன விகுதி ஆர் பலர்வாழ் வினைமுற்று விகுதி பலர்வாழ் வினைமுற்று விகுதி இதாக மாற்றிக்கணும் சரிங்களா ஓகே அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்க்கலாமா அரிந்து இது எப்படி பிடிக்கலாம் முதல் வந்து ஏவலாக வரணும் அரி கூட்டல் இந்த இந்து இருக்குது பார்த்திங்களா நல்லா கவனிச்சிக்கோங்க இந்து வந்துவிட்டாலே அதை நீங்கள் வித்தின் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அதுக்கு முன்னால் இத்து எழுத்தை எழுதிக்கணும் எப்போதுமே எழுதிக்கணும் இந்து வந்துட்டாலே அதுக்கு பக்கத்தில் இத்து எழுத்து எழுதணும் அப்போ இந்து வித்தின் ப்ராக்கெட் எழுதிட்டு பக்கத்தில் என்ன எழுதிக்கோங்க இத்து எழுதிக்கோங்க கூட்டல் இந்த தூ எப்பிரிங்க இத்து கூட்டல் ஊ முடிஞ்சு போச்சு இப்போ அறிங்கிறது என்னது பகுதி இந்த வித்தின் ப்ராக்கெட்டுன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் எப்போதுமே விகாரமாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன செய்யணும் எப்போதுமே விகாரமாக இருக்கும் அப்போ விகாரம்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்து தான் விகாரம் சரி லாஸ்ட்டில் என்னது ஊருக்கு அது என்னது விகுதி சரி இப்போ எது எது எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ அறிங்கிறது என்னது முதல்ல வர்றதுனால அது பகுதி இத்துங்கிறது என்னது சந்தி இந்த இந்துங்கிறது விகாரம் இந்த பக்கத்தில் இத்து வருது பார்த்திங்களா அதுதான் சந்தி இந்த இத்து சந்தி வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இந்துங்கிறது விகாரம் அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலை அப்போ நீங்கள் கேட்கலாம் இங்கேயும் ஒரு இத்து வந்துருச்சு இங்கேயும் ஒரு இத்து வந்துருச்சு அப்போ என்ன செய்கிறது இது ஃபஸ்ட்டு இடைநிலையாக வருமா இல்லை இது இடைநிலையாக வருமுன்னா சந்திக்கு அப்புறம் தான் இடைநிலை வரும் சரிங்களா இப்போது பகுதி விகுதி வந்துட்டு எ இடையில ஒரு அழுத்து வந்துச்சுன்னா அது வந்து இடைநிலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு இத்து வந்துச்சுன்னா முதல்ல சந்தி வரும் அதுக்கப்புறம் தான் என்ன வரும் இடைநிலை வரும் சரி இப்போது இத்துங்கிறது சந்தியாக மாறிடுச்சு இந்துங்கிறது தான் விகாரம் ஆக இந்த இத்து தான் இந்த இணைஞ்சிருக்கு மாறி இருக்குது அதான் விகாரம்னு எழுதியிருக்கேன் அடுத்து இத்து இந்த இத்து என்னதுன்னா இறந்த கால இடைநிலை ஸோ அந்த இறந்த கால இடைநிலை என்னதுன்னா இந்த பாருங்கள் இந்த இத்து இட்டு இரு இன்னு இந்த நாலு எழுத்துக்கள் சேர்ந்தது தான் இறந்த கால இடைநிலை அப்போ இறந்த கால இடைநிலைனா என்னென்ன எழுத்துக்குன்னு சொன்ன கேட்டாச்சுன்னா இத்து இட்டு இரு இன்னு இந்த நாளையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது சரிங்களா ஊங்குது என்னது நான் ஏற்கனவே சொன்னேன் ஊங்குது என்னது ஈ ஊ வந்தால் அது வினையச்சம் நீங்கள் விகுதியை எப்போதும் வழக்கமாக எழுதிக்கோங்க ஈ ஊங்க வந்துட்டாலே அது வினையச்சம் நீங்கள் எழுதிக்கணும் ஆக ஊங்குது வினையச்ச விகுதி ஓகேவா எப்படி ஈஸியாக பிரிக்கிறோம் அதை எப்படி நம்ம எழுதணும் அப்படிங்க புரியுதா ரைட் அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நோக்கி ஃபஸ்ட்டு இதை எழுதிருக்கணும் நான் அப்படி மாற்றி எழுதியிருக்கேன் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க நோக்கி இதை நீங்கள் பிரிக்கின்ற பொழுது நோக்கு கூட்டல் ஈன்னு எழுதணும் நோக்கு இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த கூவை பிரித்து பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஊன்னு வரும் இங்கே ஈ வர்றதுனால அந்த ஊ என்னஞ்சிரும் ஓடி போயிடும் அப்போ இக்கு கூட்டல் ஈ என்னது கி பிரித்தது சரி அப்போ நோக்குங்கிறது பகுதி ஈங்கிறது என்னது விகுதி ஈ ஊ அப்படிங்கிற எழுத்து வந்துட்டாலே அது என்னது வினையச்ச விகுதி ஓகேவா வினையச்ச விகுதி ஈஸியாக புரியுதா இல்லையா புரியலன்னா ஒரு முறைக்கு இருமுறை பாருங்கள் இல்லை அப்படின்னாலும் கமெண்டில் அன்றைக்கி சொன்னால் கூட மீண்டும் ஒரு முறை கூட நான் உங்களுக்காக எடுக்கிறேன் சரிங்களா ஓகே அடுத்த ஐந்தாவது கொஸ்டினை பாருங்கள் வாழ்வான் முதல் வரக்கூடியது என்றைக்குமே எதா வரும் ஏவலாக வரும் அப்போ வாழ் கூட்டல் அடுத்து என்ன எழுத்துருக்கு வா நெடில் இருக்குது அந்த எழுத்தை பிரிங்க யூ கூட்டல் ஆ வா மீது என்ன எழுத்துருக்கு மெய் எழுத்து அந்த இன் எழுத்துருக்கு அது லாஸ்ட்டாக அப்படியே எழுதிக்கணும் சரியா அப்போ வாழ் கூட்டல் யூ கூட்டல் ஆன் வாழ்கிறது பகுதி ஆண்கிறது என்னது விகுதி எப்போதும் அதை மைண்டில் வச்சு எழுதிக்கணும் அடுத்து என்னென்ன எழுதணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ வாழ்கிறது எனது பகுதி இவ்வுங்கிறது என்னதுன்னா இறந்த சாரி எதிர்கால இடைநிலை எதிர்கால இடைநிலை என்பது இரண்டே இரண்டு எழுத்து தான் சொல்லியிருக்கேன் இப்பும் இவ்வு மட்டுந்தான் ஆண் இந்த ஆண்கள் ஆண்கிறது என்ன ஆண்பால் வினைமுற்று விகுதி இப்போ ஆள் வந்துச்சுன்னா பெண்பால் வினைமுற்று விகுதினு எழுதணும் சரிங்களா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் இந்த நாலு இந்த அந்த அஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இது அப்புறம் வினையச்சம் பேரச்சம் இந்த மாதிரி தான் என்ன செய்யும் விகுதியாக முடியும் இங்கே ஆண் வந்திருக்கிறதுனால ஒரு ஆண் வாழ்வான் யார் வாழ்றவா வாழ்வான் ஒரு ஆணைத்தான் குறிக்கலையா அப்போ ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வனிமுற்று விகுதி ஓகே அடுத்து இறுதியாக நுனித்து இதை பெரியீங்க நுனி சரியா அந்த இத்தை அப்படியே எழுதிக்கோங்க இந்த தூவை பெரியீங்க இத்து கூட்டல் ஊ அப்போ நுனிங்கிறது எனது பகுதி இத்துங்கிறது எனது சந்தி இந்த இத்துங்குறது எனது இறந்த கால இடைநிலை இந்த ஊங்குது எனது வினையச்ச விகுதி முடிஞ்சு போச்சு பகுபத உருப்பளக்கணும் இப்படி எழுதி அணிஞ்சிக்கணும் பிரிக்க தெரிஞ்சுக்கணும் சந்திக்கு அப்புறம்தான் இடைநிலை வரும் ஊங்கிறது ஊவும் ஈயும் வினையச்ச விகுதி சப்போஸ் இந்த ஊ வர வேண்டிய இடத்துல இந்த லாஸ்ட் இடத்துல விகுதியில் ஆ வந்துச்சுனா அது பெயரச்ச விகுதி ஆ வந்தால் பெயரச்ச விகுதி ஈ வந்தால் வினையச்ச விகுதி பேரச்சம் வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் நான் எடுத்துருக்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பார்த்துக்கோங்க பேசிக் அப்படிங்கிறது வந்து புணர்ச்சியை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாத்தையும் என்ன செய்ய முடியும் நம்மளால் கேட்ச் பண்ண முடியும் சரிங்களா ஸோ பகுபுதவ உறுப்பினர் கடத்தில இதோடு இன்றைக்கி முடிச்சுக்கலாம் சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு தலைப்போட பார்ப்போம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்